ஹலோ நண்பா நண்பிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிளாக் பாக்ஸ் சேனல். நான் உங்கள் ராம். ஸோ டிண்ட்டுக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு ட்ரிப் இருக்கு, அதாவது தக்ஷின் சித்ரா வரைக்கும் போகிறாங்க. ஸோ அந்த ட்ரிப்புக்காக வந்து இன்னைக்கு அதுக்கு என்னென்னலாம் வாங்க போகிறோம் அப்படின்ற திங்ஸ் நிறைய வாங்க வேண்டியதெல்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாமே வாங்கி என்னென்னலாம் ஒரு ட்ரிப் அனுப்பும் போது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது இதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சின்ன வயசில் வந்து ட்ரிப்லாம் போகும்போது என்னென்னலாம் வாங்கிட்டு போவோமோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வாங்க போகிறோம். டிண்ட்டுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும், அந்த விஷயங்கள்லாம் அவளை கூப்பிட்டுட்டே போய் இன்றைக்கி வாங்க போகிறேன். இப்போ டிண்ட்டு வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு ஆன் த வேல இருக்கேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு போனதுமே ரெண்டு வீடியோ வந்து ரெண்டு விளாக் வந்து இன்றைக்கி எடுக்கணும். மேபி ஒரு விளாக் அண்ட் ஒரு ரெசிபி வீடியோன்னு நினைக்கிறேன் ஒய்ஃப் சேனலுக்கு. ஸோ அது ரெண்டும் எடுத்து பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து டைம் ஆகிடும், திருப்பி வந்து டிண்ட்டுவை பிக் பண்ணுறது கரெக்ட் ஆகிடும் சாப்பாடுலாம் முடிச்சுட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஒரு பிஸியான டே. இந்த டே எப்படி போகுது அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து சுனி கால் பண்ணா, நான் பாதி தூரம் வந்துட்டேன். இப்போ சுனி கால் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு ரெசிபி என்னென்னலாம் பண்ண போறேன் அப்படின்றதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு முழு கோழி வாங்கணும். டிண்ட்டுக்கும் வந்து ஒரு ஸ்கின்ல வந்து ஒரு அலர்ஜி மாதிரி இருக்கு. ஸோ அந்த அலர்ஜி போறதுக்காக வந்து டாக்டர் நித்யா வந்து ஒரு சொல்யூஷன், ஒரு லோஷன் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லோஷனும் போய் வாங்கிட்டு மெடிக்கல்ஸில். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ ஃபார்மசி. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா புதூரில் இருக்குது அப்போலோ ஃபார்மசி. ஸோ ஆன் த வேல இங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் கடை வந்து நம்ம ஏரியாவில் இருக்க அங்கே போய் வாங்கிக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி ப்ளஸ் சாம்பார். சூப்பராக இருக்கு, ஆல்ரெடி சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சரி, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ காட்டுறேன். ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் எடுக்க ஆரம்பிக்கிற டைம் ஆகிடுச்சு. எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு திங்ஸ் எல்லாம். ஓகே, இப்போ ஷேடோவுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்தது வந்து வேக வச்சாச்சு. இப்போ அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டேன் அப்படின்னா சில வேலையெல்லாம் முடிச்சிடலாம். வீக்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 times அல்லது 4 times அது வந்து நான்வெஜ் கொடுத்துருவோம். ஸோ அவன் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்றது. இப்போ மேலே கூட சரிட்டான், அது நிற்கிறான் தெரியுதா? டாங்லி டாங்லி குட்டே, என்னடா மூக்கவர் செம்ம எக்ஸைட்டடா இருக்காரு. வாங்க வாங்க ஷேடுவா. ஓகே, சாப்பிடுங்க. இப்போ வந்து சிக்கு முழிச்சிட்டான், அதனால சுனி வந்து அங்கே இருக்கா. நான் வந்து அதுக்குள்ளே அவளுக்கு டீயும் அவளுக்கு வந்து பிளாக் காஃபி போட்டுட்டு எனக்கு வந்து டீ போட்டுக்கு போகிறேன். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ என்ன வேலைலாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு எல்லாமே வச்சாச்சு. பிரியாணிக்கு வந்து இதில் இன்னும் சாப்பாடு எதுலுமே போடல, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. பட் எல்லாம் ஆரம்பிக்கும் போதே சிக்கு வருதுன்னா நான் போயிட்டான். டீ தூள் வந்து இதில் போட்டாச்சு, இது ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து காஃபி ஊற்றி ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை மிக்ஸ் மட்டும் பண்ணோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, இங்கே பாருங்கள். இல்லைன்னா வந்து ரெண்டு ஸ்டீல் கிளாஸ் எடுத்து அதில் போட்டு அதில் ஆற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸில் போட்டு நம்ம குடிப்போம். இது வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்டீல் கிளாஸ்னால் ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ இது வந்து டைரெக்டாக நம்ம இதில் போட்டுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த பிளாக் டீ வந்து கட்டுன்னு குடிச்சிருவோம். டிண்ட்டுவை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தாச்சு செல்லமே. என்னெல்லாம் பண்ணீங்க இன்னைக்கு ஸ்கூல்ல? ஸ்கூல்ல தெரியல, மறந்து போயிடுச்சு. சும்மா படிச்சிங்களா? ஆமா. அப்புறம் விளையாடுனீங்க இன்னைக்கு? பிடி கிளாஸ் இருந்துச்சா டான்ஸ் கிளாஸா இன்னைக்கு? எதுவுமே இல்லையா? பேட்ச் 1 கூட வந்துச்சு. ஓ, ஓகே ஓகே ஓகே. நாளைக்கு இருக்காது, மண்டே இருக்கும். சரி, அப்ப நாளைக்கு என்ன ஸ்பெஷல் டே? என்ன ட்ரிப்? எங்க போறீங்க? தெரியல. தக்ஷின் சித்ரா சொல்லு. தக்ஷின் சித்ரா. சித்ரா எங்க சொல்லு? தக்ஷின் சித்ரா. அதானே தக்ஷின் சித்ரா. தக்ஷின் சித்ரா சொல்லலாம். உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலைண்டா.
சிட்ரா. சரி, அங்கே போகிறீங்க, அங்கே போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணீங்க. ரொம்ப தூரம் வேறு, ஸோ அதனால் என்னெல்லாம் வேணும் உனக்கு சொல்லு. நீ வந்தது ரெண்டு தான் கேட்டியா என்கிட்ட? ரெண்டே ரெண்டு லேஸ் தான் கேட்டியா வந்ததும்? உண்மை ஒத்துக்கோ. எத்தனை பேருக்கெல்லாம் கேட்ட நீ? ஒழுங்கா சொல்லு, யாருக்கெல்லாம் கேட்ட? மொத்தம் எத்தனை கேட்ட? ஆடு எனக்கு, ஆடு டியாக்கு. அஞ்சு லேஸ் வேணுமா உனக்கு அப்போ? அப்புறம் வேற என்னெல்லாம் வேணும்? எடுத்துட்டு போ தேவையில்ல, அவங்க கொடுத்துருவாங்க. இன்னைக்கு தான் ட்ரிப் போறோம்னு நினைச்சிட்டு ஷேர் வந்து வந்து இது என்ன பாப்பா, ஸ்வீட் பொட்டேட்டோ பழம் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் லேஸ் வந்து நாலு எடுத்திருக்கோம், என்னன்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும். அது இல்லாமல் கேஷ்யூ ரஸ்க் எடுத்திருக்கோம். இப்போ என்ன கேட்குற? ஜஸ்ட் இல்லையா? ஏ அது வேண்டாம், அது கடையில் தாத்தா கடையிலே இருக்கும். அது எல்லாமே அட்டி வாங்குவேன். இப்படி ஏமாத்துறா பாரு, நடிப்பா இப்படிதான். என்ன வேணும்? கிட்கேட்டா? அது வேணாம், அது பெருசு. இந்த இந்தா இவ்வளோ போதும், இந்த கிட்கேட். சரி, ஆல்ரெடி நிறைய சாக்லேட்ஸ் இருக்குல்ல, அதனால கிட்கேட் வந்து ரெண்டு எடுத்துப்போமா? பட்டோமா? பட்டோம். ஓகே, ஆல்பன்லீபே வாங்கியாச்சு, கிட்கேட்டும் வாங்கியாச்சு, லேஸ் எல்லாம் இருக்கு. ஜாலி தான் வருத்திக்கு. ஐயா, நாங்கள் எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். டின்ட்டு வந்து செம்ம ஜாலியாக இருந்தா, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து உள்ள எல்லாருமே எங்கேயே தான் பார்த்துருந்தாங்க. இப்போ டான்ஸ்லாம் போட்டு ஒரே கலக்கல் பண்ணிட்டு இருந்தா உள்ள பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டில். ஸோ இப்போ திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு, மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த டே வைண்ட் அப் பண்ணிடலாம். வந்துட்டோமே, நாங்க எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோமே. நினைக்கிறேன்
வாங்க வாங்க. இந்த போன்ஸ் வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சைஸ் தான் இருக்கும், நம்ம ஃபிங்கரோட கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே வாடா மோனே, இந்தா சாப்பிடுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி நிற்கிறாரு பாருங்க. இந்தா அவ்வளோதான், ஒரு ஓரமாக போயிட்டு வரோம், ஒரு இடத்துக்கு செட்டில் ஆகிடுவார் போயிட்டு. இவன் கிட்ட இருந்தெல்லாம் வாங்கினா நம்மளை கடிக்கலாம் மாட்டான். அப்படியே சின்ன வயசுலேருந்தே அப்படி ட்ரெயின் ஆகிட்டான் அவன். ஆக்சுவலாக வந்து டாக்ஸை வந்து இந்த மாதிரி நான்வெஜ்லாம் சாப்பிடும் போது கிட்ட போகிறதே வந்து ஒரு சில பேர் பயப்படுவாங்க. அது வந்து சின்னதுலேருந்தே அவங்கள வந்து சாப்பிடும் போது இப்படி தொட்டு பழகிறது, அவங்க வாழை நோன்றது, அவங்க உடம்பு இப்படி தேய்ச்சி விடுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் நார்மலான விஷயம் ஆகிடும். ஸோ அவங்க சாப்பிடும் போது நம்ம இப்படி வாயில் கை வச்சா கூட ஒன்றும் பண்ண மாட்டாங்க இங்கே பாருங்கள். ஸோ இப்படி தான் பழகணும் நம்ம. பெருசானதுக்கப்புறம் ஒரு சில பேர் நம்ம அப்படி பழகலை, டாக்ஸ் கிட்ட அப்படி பழக வைக்கல அப்படின்னா, பெருசானதுக்கப்புறம் நம்ம இந்த எதாவது சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னா கிட்ட போனால் உர்ரு அப்படின்னுங்க. ஸோ இந்த சேட்டை எல்லாம் நடக்கும். ஸோ அது சின்னதுலேருந்தே நம்ம பழக்கணும். இவர் அப்படி தான், இவர் வாயுக்குள்ளே உழுந்து கூட நம்ம எடுக்கலாம், ஒன்றும் பண்ண மாட்டார் செல்லக்குட்டி. சரி எல்லாமே முடிச்சாச்சு, மாடிக்கு வந்துட்டேன் டீலாம் சாப்பிட்டுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இப்போ நான் மாடியில் என்ன பண்ண போகிறேன் பார்த்தா, செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் டென்ட் வந்து டான்ஸ் கிளாஸ்லேருந்து பிக் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த டே முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எந்த ஆஸ்பெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் பிளாக் பாக்ஸ் ராம்.